ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு பிறகான இந்த வீடியோ இது. கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூவால் என்னால் வீடியோ அப்லோட் பண்ணலாம் போட்டுது. இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி சொன்னால், கோழி பார்ட்ஸ் வேண்டி அதை வந்து நல்ல டேஸ்ட்டாக பிரட்டுறதுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து 3/4 கிலோ கோழி பார்ட்ஸை வேண்டி நான் கழுவி க்ளீன் பண்ணி வெட்டி மஞ்சள் போட்டு பிரட்டி வச்சுருக்கிறேன். இதோட நாங்கள் இது ஒரு பக்கமாக இருக்கட்டும். இதோட நாங்கள் இதுக்கு தேவையான மற்ற பொருட்களை பார்க்கலாம். இது வந்து 3 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன நீள வாக்கில் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கிறேன். வெங்காயம் கூட போட்டால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து 10 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கிறேன். எங்களை விட்ட உரைப்பு நல்லா பிடிக்கும். எவ்வளோ உரைப்பு போடுறீங்களோ அவ்வளோத்துக்கு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து கருவேப்பிலை, 2 கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து 1 முழு பூண்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். அதோட 1 இஞ்சி வந்து ஓரளவான துண்டாக வெட்டி வச்சுருக்கிறேன். 3 பூண்டு இஞ்சியும் உள்ளியும் பேஸ்ட் ஆக்கி போட்டாலும் போடலாம் நீங்கள். நான் வந்து குத்தி தான் போட போகிறேன். குத்தி போட்டால் டேஸ்ட்டும் கூட நல்லா வந்து ஒரு வாசமும் கொடுக்கும். அதால் தான் நான் குத்தி போட போகிறேன். இதை விட 1 மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கிறேன். பார்த்தீங்கன்னு சொல்லி தெரியும், சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தக்காளி பழம் போட விருப்பம் இல்லையான்னு சொல்லி சொன்னால் நீங்கள் போடாமல் விடலாம், இருக்கட்டும். இது வந்து 1 3 துண்டு பட்டை எடுத்து வச்சுருக்கிறேன். கூடவே 1 மேசக்கரண்டி பெருஞ்சீரகம், சோம்புன்னு சொல்லுவாங்க, பெருஞ்சீரகம் எடுத்து வச்சுருக்கிறேன். அதோட 5 கராம்பு 3 ஏலக்காய். ஏலக்காய் வந்து செவிவாட்டுக்கும் வாசத்துக்கும் நல்லா இருக்கும்ட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் விருப்பம்னு சொல்லி சொன்னால் ஏலக்காயை போடாமல் விடலாம். அதை விட இது வந்து மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, உங்களோட உப்பு அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பு போடலாம். அதையும் இதில் வெப்பம். இது வந்து மிளகாத்தூள் உரைப்பு. உங்களுக்கு என்ன உரைப்பு, எந்த அளவில் உரைப்பு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மிளகாத்தூள் போட்டிங்கன்னு சொல்லி சொன்னால் சரி. இதெல்லாத்தையும் விட நீங்கள் வளமையாக சமையலுக்கு பாவிக்கிற எண்ணெய் இவ்வளவு தான் தேவையான பொருட்கள். வாங்க நாங்கள் செய்முறைக்குள்ளே இப்போ போகலாம். அதுக்கு முதல் நான் என்ன செய்வோம்னு சொல்லி சொன்னால், இந்த இஞ்சியையும் உள்ளியையும் குத்தி எடுக்க போகிறேன். பேஸ்ட்டாக இல்லாமல் நறுவல் நொறுவலாக நல்ல வடிவாக குத்தி எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். குத்தி போட்டு நாங்கள் சமைக்கிறதுக்கு தொடங்கலாம். நான் வந்து இப்போ இஞ்சி உள்ளியை வந்து குத்தி எடுத்துட்டேன் நறுவல் நொறுவலாக. ஆனால் தேவையான பொருட்களை ஒரு முக்கியமான பொருளை சொல்ல மறந்துட்டேன். அதை என்னென்னு சொல்லி சொன்னால், தேசிப்புளி. என்னட்ட வந்து தேசிப்புளி இப்படி போத்தல் தான் இருக்கு. உங்கள்கிட்ட நீங்கள் வந்து நச்சு தேசிப்புளி கேட்டு சொல்லி சொன்னால் பாதி தேசிப்புளி காணும். ஓகே, வாங்க இனி நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். சட்டி அடுப்பில் வச்சு சட்டி வந்து சூடான பிறகு நான் அதுக்குள்ள வந்து தேவையான அளவு எண்ணெய் விடுறேன். எண்ணெய் வந்து ஓரளவுக்கு சூடாகட்டும். நான் வந்து மீடியம் லோவில் தான் அடுப்பு வந்து வச்சிருக்கிறேன். அதை வச்சா எண்ணெய் வந்து எரிஞ்சு போடும். அதுக்காண்டி இப்போ வந்து எண்ணெய் ஓரளவுக்கு சூடாகிட்டு நான் இதுக்குள்ள பச்சை மிளகாயை போட போகிறேன். என்னென்னு சொல்லிட்டுன்னா, பச்சை மிளகாயை முதல்ல போட்டால் தான் பச்சை மிளகாட காரம் வந்து அந்த எண்ணெயில் வந்து இறங்கும். அதுக்காண்டி போட்டு கொஞ்சமாக கலந்து விட்டுட்டு இப்போ அதுக்குள்ள மிச்சம் இருக்கிற கருவாப்பட்டை, பெருஞ்சீரகம், கராம்பு, ஈரம் எல்லாத்தையும் போட்டு நான் கலந்து விடுறேன். ஓரளவு கொஞ்சம் வதங்கின பிறகு இதுக்குள்ள வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை வந்து சேர்ப்போம். வெங்காயத்தையும் வந்து சேர்த்து இப்படியே கலந்து விடுவோம். வெங்காயம் ஓரளவு பொன்னிறமாக வதங்கட்டும். அதுக்கு பிறகு தான் நாங்கள் வெள்ளைப்பூடி இஞ்சி வந்து சேர்க்க வேணும். இப்போ இதுக்குள்ளே நாங்கள் ஓரளவுக்கு கொஞ்சமாக வெங்காயம் எண்ணெய் எல்லாம் பிறண்டு வதங்கின பிறகு இதுக்குள்ளே நாங்கள் இந்த கருவேப்பிலையை சேர்க்கணும். நான் இதை இப்போ வந்து கிழிச்சு சேர்க்க போகிறேன். கருவேப்பிலையை முழுசாக சேர்க்குறத விட இப்படி போட்டு கிள்ளி சேர்த்தா அந்த வாசம் வந்து நல்லா சுவரும்.
இதுக்குள்ள இப்போ வெங்காயம் பதங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு சேர்க்க போகிறேன். கொஞ்சம் உப்பு சேர்த்தா சரி, பிறகு நாங்கள் கரைக்கி தேவையான உப்பை பிறகு சேர்க்கலாம். இப்போ வெங்காயம் பதங்கிறதுக்கு மட்டும் நான் உப்பு சேர்க்குறேன். வெங்காயம் கொஞ்சம் பதங்கட்டும், அதுக்கு பிறகு நாங்கள் இதுக்குள்ள இடித்து வச்சிருக்கிற இஞ்சியை முள்ளியையும் சேர்த்து கலந்து விடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தெரியும், வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கிக்குது, முக்காபதம் வதங்கிக்குது. ஆனால் கிண்டி கொண்டே இருக்கணும் ஓரளவுக்கு, என்னன்னு சொல்லி சொன்னால் இல்லாட்டி அடி பிடிச்சிடும், அடி பிடிச்சா கதையில டேஸ்ட் வந்து மாறிக்கூடும். இப்போ இந்த டைம் வந்து நாங்கள் இதுக்குள்ளே பிடிச்சி வச்சிருக்கிற இஞ்சியை மூலியையும் வந்து சேர்க்க போகிறோம். சேர்த்து அதையும் நல்லா வந்து கலந்து விட போகிறோம். எவ்வளோக்கு அளவு இஞ்சி உள்ளி போடுறீங்களோ அவ்வளோத்துக்கு அளவு இந்த கறி வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நார்மலாகவே இறைச்சி கறிகளுக்கு வந்து இஞ்சி உள்ளி கூட போட்டிங்கன்னு சொல்லிட்டேன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் பதங்கட்டும், பதங்கின பிறகு இப்போ நாங்கள் இதுக்குள்ள கொஞ்சமாக மஞ்சளும் கொஞ்சம் உப்பும் வந்து சேர்க்க போகிறோம். கொஞ்சம் மஞ்சள், அதே மாதிரி கொஞ்சமாக உப்பு. வெள்ளப்பூடும் இஞ்சியும் வதங்கி வாசம் வார டைம் நாங்கள் இதுக்குள்ள வெட்டி வச்சிருக்கிற தக்காளி பழத்தை சேர்க்குதோம். இந்த தக்காளி பழம் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இல்லையன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் சேர்க்காமல் விடலாம். நான் வந்து தக்காளி பழம் சேர்க்குறேன். தக்காளி பழம் வந்து நல்லா அவியணும் வந்து இல்லை, ஓரளவுக்கு புளியை திரட்டி விட்டுட்டு நாங்கள் இப்போ இதுக்குள்ள கழுவி க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற வெட்டி வச்சிருக்கிற இறைச்சியை வந்து நான் இதுக்குள்ள சேர்க்க. கோழிப்பாசு சேர்ந்து கலவையில், கோழிப்பாசு தான் இந்த கலவை வந்து தக்காளி பழம் வெள்ளப்பூடு வெங்காய கலவை வந்து எல்லா பக்கமும் பரவுற மாதிரி நான் இப்போ வந்து இதை கலந்து விட போகிறேன். கலந்து விட்டுட்டு இதை இப்போ நான் மூடி அவிய விட போகிறேன். நாங்கள் ஏற்கனவே வந்து இதுக்குள்ளே உப்பு மஞ்சளும் போட்டு கலந்து பிரட்டி தான் வச்சேன் நாங்கள், அதால் வந்து நான் உப்பு போடையில கொஞ்சம் அவிஞ்ச பிறகு உப்பு காணுமா இல்லையான்னு சொல்லி பார்த்து உப்பு பிறகு சேர்க்கலாம். இப்போ நான் இதை மூடி அவிய விட போகிறேன். இது இப்போ மூடி அவிய விட்டோம்னு சொல்லி சொன்னால் கொஞ்சம் தண்ணி விட்டு அவியும், அதுக்கு பிறகு என்ன செய்கிறேன்னு சொல்லி என்று பார்க்கலாம். இப்போ கிட்டத்தட்ட 5 நிமிஷமாக அவிஞ்சு ஒன்று இருக்குது. இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தெரியும், நல்ல வடிவாக தண்ணி விட்டு அவிஞ்சிருக்குதுங்கிற பார்ட்ஸ். நான் இப்போ அதை வந்து எல்லா பக்கமும் கலந்து விடுறேன். கீழே இருக்கிறது மேலே, மேலே இருக்கிறது கீழே. தக்காளி பழத்தை பார்த்தீங்கன்னு சொல்லி தக்காளி பழமும் கரவாசி கரைஞ்சி மரவாசி கரையாளர் நிறையும் இருக்குது. இப்போ இதை நாங்கள் கலந்து விட்டுட்டு இதுக்குள்ளே வந்து உப்பு டேஸ்ட் பார்க்கணும். உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு காணான்னு சொல்லி சொன்னால் உப்பு சேர்க்கணும். நான் கொஞ்சமாக உப்பு டேஸ்ட் பார்க்க போகிறோம். இப்போ எனக்கு வந்து உப்பு வந்து கொஞ்சம் காணாது, அதில் வந்து நான் உப்பு வந்து சேர்க்க போகிறேன். கொஞ்சம் என்ன ஓரளவுக்கே காணாது. இப்போ இதுக்குள்ளே நான் கூழ் வந்து சேர்க்க போகிறேன். கிட்டவா பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தெரியும், வெளிச்சம் தெரியுது வழியாக கிட்டவா பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தெரியும், நல்லா தண்ணி விட்டு நல்லா அவிஞ்சிருக்குது. இந்த டைம் இதுக்குள்ளே நான் மிளகாத்தூள் சேர்க்க போகிறேன்.
இப்போ வந்து தேவையான மிளகாத்தூள் சேர்த்தாச்சு. இதை வந்து நான் இப்போ மூடி மிளகாத்தூள் அவியறதுக்கு மூடி விட போகிறேன். ஒரு 2 நிமிஷம் அவியட்டும். அதுக்கு பிறகு மிளகாத்தூள் ரசம் போன பிறகு நாங்கள் அதை கலந்து விட்டோம்னு சொல்லிட்டோம். சரி, இப்போ 2 நிமிஷம் ஆகிட்டுது. நாங்கள் இப்போ திறந்து பார்ப்போம். அநேகமாக தூள் வாசனை போயிருக்கும். இப்போ இதை நான் மண்ட வடிவாக கலந்து விட போகிறேன். தூள் எல்லாம் வந்து உங்களோட அளவுக்கு தான். நான் கறிமிளகாத்தூள் மட்டும்தான் சேர்த்து, நான் வேறு இந்த மசாலாத்தூளும் வந்து சேர்க்கல. இதுக்குள்ளே மஞ்சள் தூளும் கறிமிளகாத்தூளும் இது வீட்டில் வந்து எனக்கு ஊரில் இருந்து அனுப்பி விட்டவங்க இடித்த கறிமிளகாத்தூள். இது எப்படி செய்கிறேன்னு சொல்லி நான் இன்னொரு வீடியோ பிறகு உங்களுக்கு போடுறேன். இது வந்து எல்லா மரக்கறி மற்றும் எல்லா கறிக்குமே இந்த மிளகாத்தூள் வந்து பாவிக்கலாம். நாங்கள் ஏற்கனவே தூள் அவிய விட்டபடியாக இதை வந்து ஒரு 2 நிமிஷம் இப்படி கலந்து அவிய விட்டோம்னு சொல்லிட்டோம்னா சரி. இது வந்து கொஞ்சம் பிரட்டலாக எடுத்தால் தான் இந்த கறி வந்து நல்ல டேஸ்டாக இருக்கும். அதனால் நாங்கள் கொஞ்சமாக வத்த விடுவோம். ஆனால் இப்படியே கலந்து ஒன்றுக்கணும் என்னென்னு சொல்லிட்டோம்னா தூள் சேர்த்த பிறகு அடி பிடிக்க பார்க்கும். அதால் அப்படியே கலந்து கலந்து கொஞ்சமாக வத்த விடுவோம் கறியை. இப்போ கடைசியாக இருக்கா நாங்கள் உப்பை வந்து இருக்கா செக் பண்ணி பார்ப்போம். செக் பண்ணி பார்த்துட்டு கறி ஓஃப் பண்ணிவிட்டு நாங்கள் தேசி புளி சேர்த்தோம்னு சொல்லிட்டோம்னா சரி. இப்போ நல்லா பிரண்டு வந்துட்டுது பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுன்னா தெரியும். நாங்கள் வெங்காயம் கூட போட்டபடியாக நல்ல கிரேவியாக இருக்குது இந்த பிரட்டல். வெங்காயம் அவ்வளோத்துக்கு அளவு கூட போடுறோமோ அவ்வளோத்துக்கு அளவு கிரேவி தன்மையாக வரும் கறியல் நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். இப்போ எங்களோட கறி வந்து ரெடி ஆகிட்டுது. எனக்கு வந்து உப்பும் வந்து அளவாக இருக்குது. நான் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே தேசி புளி சேர்த்து கலந்து விட போகிறோம். எல்லாமே கை கணக்கு தரணான்னு எனக்கு சமைச்சு சமைச்ச அளவுக்கு. பாதிங்க சொல்லி சொன்னா தெரியும் எங்களோட கலர்ஃபுல்லான கோழிப்பாட் பிரட்டர் கறி வந்து ரெடி ஆயிட்டு. கறி என்ன பிரட்டர் கறி வந்து ரெடி ஆகிட்டுது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட லைக் ஷேர் கமெண்ட்ஸை எனக்கு தெரியப்படுத்துங்க. மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.